கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்டங்கள் ஆட்டம்ல எலக்ட்ரானுடைய ஓட்டம் தான் நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நியூக்ளியஸ்க்குள்ள நியூட்ரானும் இந்த புரோட்டானும் பார்த்தீங்கன்னா அது நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. இதில் வந்து கவுண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் சேம் கவுண்டாக இருக்கிறது வாய்ப்பு. அடுத்து பவர் சோர்சஸ், எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி சோர்ஸு நம்ம இருக்கு, ரெண்டு சோர்ஸை இது பண்ணுறாங்க. ஒன்று ஜென்ரேட்டர் மூலமாக இது பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பேட்டரி மூலமாக தயார் பண்ணுறாங்க. ரெண்டு சோர்ஸஸ் இருக்குது. பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன பவர் ஸ்டேஷன் இருக்குது, நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ, விண்ட் ஜெனரேட்டர், சோலார் தெர்மல் பவரு, டைடல் பவரு, அப்புறம் காற்றாலை, இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுனா இந்த எனர்ஜி வந்து ஜென்ரேட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு பிரித்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கமர்ஷியலுக்கும் நம்ம வீடுகளுக்கும் உபயோகப்பட்டிருக்கும், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. இது பவர் ஸ்டேஷன் என்ன ஒரு பெரிய முக்கியமான இது பாயிண்ட் ஃபீச்சர் என்னென்னா, லாட் ஆஃப் எனர்ஜி, மொத்த எனர்ஜி அதே கொடுத்துருக்கு. அது மெனி எல்லா அப்ளையன்ஸ்க்கும் அதை தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் வீட்டு உபயோக பொருள், கடை, ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், பவர் ஸ்டேஷனில் வந்து வர நம்ம அந்த எனர்ஜி தான் நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு சோர்ஸ் என்னென்னா பேட்டரிஸ் அண்ட் செல்ஸ். பேட்டரிஸ் அண்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லிட்டில், ஒரு லிட்டில் எனர்ஜி தான், ரொம்ப கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்க முடியுது. அது என்ன பண்ணுது, அது கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுது, அது பவரை, அது தேவையான பவரை மாற்றி நம்மளுக்கு கொடுக்குது. இந்த சப்ளை வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போக முடியும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எது போட்டிருக்கேன் பாருங்க, பேட்டரிஸ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் எந்தெந்த பிளான்ல நம்ம இது தயாரிக்கிறாங்கன்னு போட்டிருக்கோம், அட்ரஸ் கேட்டு பார்க்குறோம். இந்த பவர் பிளான்ஸ், இங்கே ஒரு ஆறு பவர் பிளான் போட்டிருக்கேன். ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆறு பூதங்கள், சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் இதில் கரெக்டாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கோல் பேஸ் பண்ணி அவங்க அந்த கோலை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டீம் ஹீட் பண்ணி ஸ்டீம்லேருந்து டர்பைன் வந்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டருக்கு மாதிரி நம்ம கரண்ட் வந்து கன்வெர்ட் ஆகி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி வருது. அது கோல், அது நீளம். அடுத்து வந்து நீர், நீர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, இந்த நீர் நீர் ஆலையிலேருந்து அதை என்ன பண்ணுறாங்க, அது டர்பைனில் நேரம் விழுகும்போது, பிளேடில் விழுகும்போது அது வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து அணு உலை, அணு வந்து என்ன பண்ணுது, இதை அணு வந்து உடைச்சி அதை வந்து நம்ம எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நிலம், இது நீர், இது பாருங்க காற்று. காற்று வந்து காற்றாலை மூலம் டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டருக்கு போய் ஜென்ரேட்டர்லேருந்து திரும்ப நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது காற்று, இதுவும் காற்று தான், நேச்சுரல் கேஸ். இது பார்த்தீங்கன்னா சோலார், சோலார்னால் நம்ம சோலார் ஃபோட்டோ வோல்டிக். இந்த ஃபோட்டோ வோல்டிக்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சேகரித்து திரும்ப அதை அது வந்து நம்ம பேட்டரி மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம், கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் எஃபெக்ட், என்னென்ன எஃபெக்ட் ஆகும் எலக்ட்ரிக்கல் நம்ம யூஸ் பண்ணும்போது, என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஃபிசிக்கல் எஃபெக்ட் என்னென்னா, நம்ம வந்து பாருங்கள், கரண்ட் ஒரு மனுஷன் மேலே பாயும்போது எத்து கிடைக்காதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா ஷாக் ஆகிறார், ஒரு மனுஷனால ஷாக் ஆகிடுது. அதனால ஃபிசிக்கல் எஃபெக்ட்னால ஷாக் ஆகிடுது. அடுத்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு காயில் மூலமாக ஓவ் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிக்கல் கரண்ட் என்ன ஆகுது, ஒரு ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதை வச்சு நம்ம சில இது நம்ம இது பண்ண, மேக்னெட்டிக் மோட்டார்ஸ், ஜெனரேட்டர், எலக்ட்ரிக் பில்லெல்லாம் நம்ம இது பண்ண முடியுது. அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது. அடுத்து கெமிக்கல் எஃபெக்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ், அது கெமிக்கல் மூலம் போகும்போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரோப்ளட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. பேட்டரி சார்ஜிங் பண்ணுறது, ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல் பண்ணும்போது மட்டும் இந்த கெமிக்கல் எஃபெக்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கிடைக்கிது பாருங்க. அடுத்தது ஹீட்டிங். எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டர் மூலம் பாஸ் ஆகி போகும்போது, ஒரு கடத்தி எளிது கடத்தி மூலம் போகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது, திரும்ப எலக்ட்ரிக் எனர்ஜியை மாற்றி என்ன பண்ணுறது, எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறி இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் லேம்பு, ஹீசர், சோலரிங், அப்புறம் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸு, எலக்ட்ரிக் வெல்டிங்,
வெல்டிங் பண்றதுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் எஃபெக்ட். கேஸ் எஃபெக்ட்னா அது எலக்ட்ரான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு என்ன பண்றது, ஒரு கண்டெய்னர் மூலமா கேஸ் மூலம் போகும்போது என்ன பண்ணுதுன்னா லைட்டை எமிட் பண்ணுது, அது ஒளியுது, ஒளிருது, லைட்டை ஒளிருது. ஒளிரும் போதே நம்ம அதுக்கு யூஸ்ஃபுல் எஃபெக்ட் மாறுது. என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா மெர்குரி வேப்பர் லைட்டு, சோடியம் வேப்பர் லைட்டு, அப்புறம் ஃப்ளோரசன்ட், அப்புறம் நியான் லாம்ப். இதுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணா கேஸ் தான் அந்த டியூப்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த கியூஸ் அந்த கேஸ் போய் ஒளிரும் போது நம்ம லைட்டு மாதிரி கேஸ் எஃபெக்ட்னால அந்த லைட்டு ஒளியுது. அப்புறம் யூசஸ் என்னென்ன யூசஸ்ங்கிறது பார்க்கோம். ஒரு 10 யூசஸ் இருக்கு. நம்ம இப்போ லைட்டிங்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டு அன்றாட வாழ்க்கையில், லைட்டிங்கு, அப்புறம் ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பவர். லைட்டிங்கில் என்ன பண்ணுறோம், வீட்டில் எப்பயும் போல லைட்டு யூஸ் பண்ணுறது. ஹீட்டர்னா ஹீட்டர்ஸு, ஓவன்ஸு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பவரில் என்ன பண்ணுறாங்க, பவர் இண்டஸ்ட்ரீஸில் மோட்டார் ஃபேன் ஓடுறதுக்கு பவர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிராக்ஷன். டிராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன, டிராக்டர் கேள்விப்பட்டீங்களா, அது மாதிரி தான். டிராக்டர்னா இழுத்துட்டு போகிறது, மோட்டிவ்ஸ், உழுவை உழுவை எழுதி இறங்குற இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் மோட்டிவ்ஸ். லிஃப்ட், லிஃப்ட் போனால் அந்த ஒழு அது டிராக்ஷன் மெட்டீரியல் தான். இப்போ நீங்கள் மால் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் டிராக்ஷன் யூஸ் ஆகுது. லிஃப்ட், கிரேன், கிரேனில் பார்த்தீங்கன்னா ரோப்பில் வச்சு என்ன இழுக்கிறாங்கன்னா அது வந்து டிராக்ஷன், அது வந்து எலக்ட்ரிக்கல் அது யூஸ் ஆகுது. லிஃப்ட் இதில் அப்புறம் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகுது. நம்ம யூஸ் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி டெலிஃபோன், டெலகிராஃப், ரேடியோ, வயர்லெஸ், இதெல்லாம் நல்லா எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்டில் சினிமா, ரேடியோ, டிவிலலாம் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இன்னும் சில படத்துக்கு பேர் வைக்கிறது கூட இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. மின்சாரம் கண்ணா, மின்சார கனவு, சம்சார மின்சாரம், இந்த மாதிரி சினிமா கூட யூஸ் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. மெடிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு சொல்கிறேன். எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எலக்ட்ரிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் ஃபீல்டில். கெமிக்கலில் என்ன பண்ணுறாங்க, பேட்டரி சார்ஜிங் இறங்கி பார்த்த மாதிரி தான். கெமிக்கல் எஃபெக்ட்னால பேட்டரி சார்ஜிங், எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அன்றாட வாழ்க்கையில். அப்புறம் மேக்னெட்டிக், அதோடைய ப்ராப்பர்ட்டி நான் என்ன பண்ணுறாங்க, டெம்பரரி மேக்னெட்டு பண்ணி இந்த மோட்டார்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் போய் யூஸ் ஆகுது. அப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேத்து, ட்ரில்லிங் மிஷின், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ப்ராஜெக்டில் சைட்டில் பண்ணுறதுனா மேக்னெட்டிக் சக், ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா லேத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சக் யூஸ் ஆகுது. வெல்டிங் பண்ணுற யூஸ் ஆகுது. அப்புறம் வெல்டிங் முடிச்சாச்சுப்பா, வெல்டிங் முடிச்சப்பறம் அது வெல்டிங் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கோமா, அது தவறு இருக்கா, அதுக்கு இதை எடுத்து வந்து கரெக்டாக அப்படின்னு பார்க்குற செக் பண்ணுறதுக்கு, டிஃபைட் செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரேஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்க எலக்ட்ரிசிட்டி அன்றோட லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுங்கிற சில இது நான் போட்டிருக்கேன் உதாரணங்கள். இது வந்து எலக்ட்ரிசிட்டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கரண்டில், இது பேட்டரியில், ரெண்டுக்குமே போட்டிருக்கேன். கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சதுக்காக போட்டுருக்கேன். எல்லா ஃபீல்டு இது விட்டு போகாத ஃபீல்டே கிடையாது, எல்லா ஃபீல்டுமே எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது, யூஸஸ் ஆகுது. ரைட், அடுத்து கனெக்ஷன்ஸ், கரண்ட். கரண்ட் என்னென்ன கரண்ட் டைப் ஆஃப் கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னு பாருங்க, ரெண்டு டைப்பாக கரண்ட் இருக்கு. ஒன்று நேர் சுற்றி, நேர் நேர் ஓட்டம், இன்னொன்று வந்து மாறி 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 ஓட்டம், மாறி மாறி ஒன்று இருக்கும், அது ஆல்டர்னேட்டிவ். இது நேர் ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா பாருங்க, ஒரே டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும், அது எந்த மாற்றம் இல்லாமல் ஒரே திசையிலேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போயிட்டே இருக்கும், ஒரே ஒரு ஃப்ளோ தான், அது டைரக்ட். அது பேட்டரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேட்டரி என்னென்னா ஃப்ளோ வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அது மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அது என்ன பண்ணும், மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கும், திரும்பி திரும்பி ஓடிட்டு இருக்கும், அது ஒரு ஃப்ரீக்வன்சி சைக்கிளில் போயிட்டு இருக்கும். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் சைக்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, 50 Hz. அதாவது ஒரு சைக்கிளில் 50 தடவை அது சுற்றிட்டு வந்துடுது, ஒரு 50 செகண்ட்குள்ளே, ஒரு செகண்டில் 50 தடவை சுற்றிட்டு வந்துடுது. ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்டேஜ், அப்புறம் 50 cycles per second. இது நம்ம என்ன சொல்கிறாங்க, 240 volts அல்லது 50 Hz வச்சுருக்காங்க ஸ்டாண்டர்ட். இது ஒரு கேள்வி கூட வரும் நம்மளுக்கு, ஃபியூச்சர் டைஸில் ஒரு கேள்வி இருக்குது, எக்ஸாம்பிள் டெய்லி கேட்குறாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நான் வச்சுருந்தேன். அடுத்து பாருங்க, இந்த டிசி கரண்ட்டுக்கு ஒரு சின்ன இது போட்டிருக்கோம். டிசி கரண்ட் பார்த்தீங்க, இதில்
இங்க ஆரம்பிச்சு பாசிட்டிவ்ல இருந்து அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சார் வணக்கம். அன்பழகன் சார். ஆமா சார், சொல்லுங்க சார். சார் உங்க ஸ்கிரீன் ஒரே ஸ்கிரீன் தானே சார், வேற மாத்துறீங்களா? இல்லையா சார். ஆ சரிங்க சார், ஷேரா வேற எதுவும் மாறல தான் கேட்டேன், டவுட்ல. மாறல சார், மாறல. தேங்க்யூ சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஆ ஓகே சார். டிசி பாருங்க, வந்து பாசிட்டிவ்ல இருந்து கரெக்டா ஒரே சைடு போய்கிட்டு இருக்கு. ஏசி பாருங்க, உடம்பு எப்படி போகுது, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது, பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் போயிட்டு இருக்கு. இது ஏசிக்கா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறது பாருங்க. இதுவும் பாருங்க, லோடு கரெக்ட் எப்படி வருது பாருங்க. இது எப்படி பாருங்க, ஒரே சைடில் போகுது. இந்த டைரக்ஷன் பாருங்க, இதுலையும் பாருங்க, ஆப்போசிட் டைரக்ட் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இது ஏசிக்கா ரைட். இப்போ இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் இருக்கு. இது ஒன்று வேணால் பார்க்கலாம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹை பவர், ரொம்ப ரேஞ்ச், ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் பார்க்கலாம். 33,000 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். டைரக்ட் கரண்ட்ல மேக்சிமம் 6,600 வோல்டேஜை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பாருங்க, நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஸ்டெப் அப் பண்ண முடியும். ஸ்டெப் அப் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பல பவர் பிளான் ரெடி பண்ணிட்டாங்க, வோல்டேஜ் வாட்ஸ் இத்தனை வாட்ஸ் போடுவாங்க, மெகா வாட்ஸ் போடுவாங்க. சப்ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போகும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏரியா வைஸ் பிரிச்சுருவாங்க. இப்போ இந்த ஊரில் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இதுவில் தான் கன்சியூம் ஆகும் அப்படிங்கிற போது அந்தந்த ஏரியா ஸ்டெப் அப் பண்ணிட்டேன். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ காலையில் எவ்வளோ வேணும், நைட்டுக்கு எவ்வளோ வேணும், ஏசி இப்போ குளிர் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. எவ்வளோ வோல்டேஜ் போகணும், எவ்வளோ வோல்டேஜுக்கு இது ஜாஸ்தி போடணும் அப்படிங்கிற வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த பிரின்சிபல் அதை வச்சு வச்சுருக்காங்க. அது ஸ்டெப் டவுன் பண்ணிக்க முடியும், ஸ்டெப் அப்பும் பண்ண முடியும் வோல்டேஜை. ஆனால் டிசியில் அது வந்து பாசிபிள் கிடையாது, டைரக்ட் கரண்ட்ல அது கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல தான் அது இருக்கு. ரெண்டாவது, மூணாவது, ஏசியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப லெஸ் போட்டேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப ஓவரால் ப்ரொடக்ட் ஜென்ரேட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே ரொம்ப கம்மியாக இருக்கு. இதே வந்து காஸ்ட் கையாக இருக்கு டிசியில், அது நிறையா செலவு, அது காஸ்ட்லியாக இருக்கு. ஏசி கரண்ட்ல பார்த்தீங்கன்னா லெஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒன்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டைன் பண்ணுமா, அது எதாவது பண்ணுமா, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ், அது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவாங்க, மெயின் பவரும் கம்மியாக செலவு. ஆனால் டிசியில் அப்படிலாம் நிறையா மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. ரெகுலராக செக் பண்ணி வச்சு நேரமாக லாரியோட பார்த்துருப்பீங்க, பெற்றி பாருங்க, தினமும் என்னை கவனி, தினமும் என்னை இது பண்ணணும்னு சொல்லி போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டெய்லி இது மெயின்டெயின்ஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஏசி கரண்ட்ல அது வந்து கிடையாது. அப்புறம் இங்கே ஏசி கரண்ட்ல பார்த்தீங்கன்னா பவர் வந்து 5 லேக்ஸ் கிலோவாட்டு ஒரு சிங்கிள் ஆல்டர்னேட்டரோட பண்ண முடியும். அதாவது 5000 KV வரைக்கும் பண்ண முடியும், பெரிய பாயில்லாம் நம்ம பண்ணுறாங்க உலகத்தில். ஆனால் இங்கே சிங்கிள் ஜெனரேட்டரில் 10,000 KV தான் பண்ண, கிலோவாட்டு தான் பண்ண, சாரி கிலோவாட்டு தான் பண்ண முடியுது. இங்கே 10,000 KW தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏசி ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் பண்ண முடியும். ஆனால் ஒரு குறிய என்னன்னா, அது கண்ட்ரோல் பண்ண முடியும், அது கண்ட்ரோல் பண்ண முடியாதனால சில பிரச்சனைகளை வருது, அது சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா, டிசியில் வந்துட்டு அது வந்து ஹை ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஸ்லீப் ரிங்ஸ் என்ன சப்போ இது பண்ணுறாங்கன்னா, அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டு, ஸ்லீப் ரிங்ஸ் ப்ரெஷர்ஸ் யூஸ் கலெக்ட் கரண்ட், கரண்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ப்ரொவிஷன் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்லீப் ரிங்ஸும் ப்ரெஷர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, அது மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இது அப்படி இருந்தால் கம்ப்யூட்டரும் அண்டு ப்ரெஷர்ஸும், இங்கே ஸ்லீப் ரிங் பதில் கம்ப்யூட்டரும் இங்கே வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது ரெண்டு ஸ்கிட்டாங்க அடுத்து பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. பிரின்சிபல் எலக்ட்ரிசிட்டின்னா என்ன, அதோட தத்துவம் என்ன பார்க்கலாம். இப்போ இருக்கா,
பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாருங்க, பிரின்சிபல் என்ன அர்த்தம்னா இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன தத்துவத்துல இது வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா வோல்டேஜ், வோல்டேஜ்னா மின் அழுத்தம், மின் அழுத்தம்னா என்ன யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இந்த ஹையர் வோல்டேஜ் கிரேட்டர் ஃபோர்ஸ். அதாவது வோல்டேஜ் எப்படி நம்ம தமிழில் இது இன்னும் புரிய மாதிரி சொன்னோம்னா, ஒரு ஒரு பைப்பில் வந்து ஒரு தண்ணி ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னா அது எவ்வளோ ப்ரெஷரில் போகுது அந்த பைப்புக்குள்ள, அந்த ப்ரெஷரோடைய அந்த ப்ரெஷர் தான் வோல்டேஜ்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. வோல்டேஜ்னா ப்ரெஷர். அப்புறம் கரண்ட், கரண்ட்னா என்ன அதுனா ஓட்டம். இப்போ தண்ணி இப்போ அதே சேம் எக்ஸாம்பிள், அந்த பைப்பில் வந்துட்டு தண்ணி ஓடுது பாருங்கள், தண்ணி ஓட்டம் ஃப்ளோ ஆகுதுல்ல, அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் தான் அது வந்து கரண்ட். அது அதை யூனிட் வந்து ஆம்பியர், வோல்டேஜுடைய யூனிட் வந்து வோல்ட்டு. இது டொமஸ்டிக் பர்பஸ் வந்து ஒரு 240 வோல்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க 240 வோல்ட் வால்ஸ் டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டிவ் ஃபோர்ஸ் 100 பேர் கூட இருக்குது. அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கு வோல்ட்டு தான் யூனிட்டு. கரண்ட்டு அதான் ஓட்டம், மின்னோட்டம். இது வந்து மின் அழுத்தம், இது மின் ஓட்டம். மின் அழுத்தத்துக்கு என்ன வோல்டேஜு, அதோட யூனிட் வந்து வோல்ட்டு. மின் ஓட்டத்துக்கு வந்து ஐ சிம்பிளு, அதோட யூனிட் வந்து ஆம்பியரு. மேக்சிமம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் கருவி போடுறது பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பியருக்கு தான் போடுவோம் நம்ம. அதே மாதிரி ஆர் ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. மின் தடைன்னா என்ன பண்ணணும்னா, அது எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு டேப்பில் தண்ணி எப்படி ரெகுலேட் பண்ணுறோம், தண்ணி போகிறது ஃபஸ்ட் தண்ணி வருது, அது வந்து ஃப்ளோ ஓடுறது என்ன சொல்லிட்டோம் கரண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அந்த ப்ரெஷர் இருக்கு, அது உள்ள அந்த பைப்பில் தண்ணி ஓடும்போது ப்ரெஷர் இருக்க மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டி ஓடும்போதும் அது ப்ரெஷர் இருக்கு. அந்த ஓட்டத்துக்கு போய் கரண்ட்டு, அந்த ப்ரெஷர் போய் வோல்டேஜ், அந்த ரெகுலேட் தண்ணி எவ்வளோ வேணும்னு நம்ம திறந்து விடுறோம் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணுறோமே ரெகுலேட் பண்ணுறோமே, அது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் மின் தடை. புரியலையா? எதுவும் இல்லையா? எப்போ ஒரு குயிக் ரீப் பேக் ஒன்று போடுறேன் பாருங்க. எதிரி தெரிஞ்சு இன்ட்ரடக்ஷன் என்னென்ன பார்க்க போகிறேங்கிறது ஒரு திரும்ப ஒரு ரீகேப் போடுறேன் நான். இன்ட்ரடக்ஷனு, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் கரண்ட்டு, அப்புறம் அது ஓம்ஸ் லா, அப்புறம் கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் பவர் எனர்ஜி அண்ட் தர் யூனிட்ஸு, அப்புறம் எக்ஸசிவ்ஸ் இருக்குது, அப்புறம் மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டின், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரக்ஷன். எலக்ட்ரானோடைய ஃப்ளோவை தான் என்ன பண்ணுறோம் நம்ம, சார்ஜ் ஆகி ஓடுறது நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னு சொல்கிறோம், இல்லை எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வச்சு நம்ம வேறு வேலையெல்லாம் பண்ணி முடிக்க முடியும். அந்த எலக்ட்ரிக்கல் புரிஞ்சிக்க முன்னாடி ஆட்டம்ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டம் பல வச்சக்கான ஆட்டங்களை எல்லாம் பில்ட் பண்ணனால தான் நம்ம மேட்டருன்னு இருக்குது. எல்லா மேட்டருமே வந்து பல ஆட்டங்களால் ஆனது. ஒவ்வொரு ஆட்டம்லையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆட்டம் மேலே ஆன மேட்டர் தான் இந்த உலகத்தை எல்லா பொருளுமே. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எல்லாமே அந்த ஆட்டம் மேலே மேலே பண்ணணும். மரம், செடி, கொடி, மனுஷங்க, பொருள், மா எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஆட்டம்னா பல ஆட்டங்கனால ஆனது. இது வந்து சோர்சஸ், என்னென்ன சோர்சஸ்னால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுறாங்க. ஒன்று பவர் ஸ்டேஷன் மூலமாக பெரிய குவான்டிட்டி, லார்ஜ் அவுட் சப்ளை, அப்புறம் மெயின் அப்ளையன்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேட்டரிஸ் மூலம் ஸ்மால் லிட்டல் போர்ட்டபிள் பண்ணுற மாதிரி சேஃபாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இது கெமிக்கல் எனர்ஜி வந்து மாற்றி எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுக்குது. பவர் ஸ்டேஷனில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறி விடுது. அவ்வளோதாடா இது பாருங்க, இதுதான் கும்பாவில் உங்களுக்கு காண்பிக்க மட்டும் நினைக்கிறேன். இது பவர் பிளான்ஸ் இருக்குது. இது கோல் பவர், இது கோல் வச்சு யூஸ் அதாவது இது பவர் பிளான் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா அதோடைய ஃபியூவலை வச்சு டிசைட் பண்ணுறாங்க. இதில் வந்து கோல், கோல் வச்சு இது பண்ணி ஜென்ரேட்டரில் ஸ்டீம் வந்து விழுகுது, அதை ஜென்ரேட்டர்லேருந்து அப்புறம் கன்வெர்ட் ஆகுது. இது வந்து நியூக்ளியர், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. இது வாட்டர், ஹைட்ரோ ஹைட்ரோனா வாட்டர், வாட்டர் பவர் பிளான்ட்டு. இது வந்து விண்ட் மில்லு, இது நேச்சுரல் கேஸு, இது சோலார் பவர், சோலார் ஃபோட்டோவோல்டிக் பிளேட்லேருந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்க்கணும், என்னென்ன எஃபெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பாருங்க, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபெக்ட். மனுஷன் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகுச்சுன்னா பாடி மேலே இந்த மாதிரி சிவியராக ஷாக் ஆகுது. சில நேரம் வந்து ரொம்ப வச்சுன்னா நிறைய பேர் இறந்து கூட போயிடுறாங்க.
நிறைய கண்ணு முன்னாடி கூட பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாடியே ஒருத்தர் என்ன பண்ணாரு, க்ளீன் பண்ணும்போது அந்த ஹை வோல்ட் டவரை தொட்டு முன்னாடி அப்படியே இது பண்ணிட்டாரு. அப்புறம் எங்கள் வண்டியெலாம் திருப்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம், அங்கே கூட அவர் காப்பாற்ற முடியல. அவ்வளோ பவர் இருக்கு, அது அது ஃபிசிக்கல் எஃபெக்ட். அதனால் சேஃபாக இது கண்டு எலக்ட்ரிசிட்டியாக ரொம்ப நம்ம சேஃபாக கண்டு பண்ணோம். அடுத்து பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு காயில் வழியை போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது, அதை வச்சு சில எஃபெக்ட் வச்சு நம்ம சில கவனமாக உபயோகப்படுத்த முடியுது. எலக்ட்ரானிக் மோட்டார், ஜென்ரேட்டர், எலக்ட்ரிக்கல் கண்டு. அடுத்தது கெமிக்கல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. கெமிக்கல் எஃபெக்ட் என்ன பண்ணுது, எலக்ட்ரோலைட் மூலியமாக கெமிக்கல் ஆக்ஷன் டேக்கன் ஆகுது, நிறைய எலக்ட்ரோ பிளாட்டிங் ப்ராசஸ் பண்ண முடியுது. எலக்ட்ரோ பிளாட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்சு, கண்ணாடி, அப்புறம் இந்த நகைகள்லாம் பார்த்து ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் பண்ணுறாங்க. எலக்ட்ரோ பிளாட்டிங் அது என்ன மெட்டரியல் பிளாட்டிங் வேணுமா, சில்வரா கோல்டா வேணும் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோ பிளாட்டிங் கெமிக்கல் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த செல்ஸ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, மெட்டல் மீபெயின் பண்ணுறதுக்கும் இந்த கெமிக்கல் எஃபெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியாக மாறுது, எஃபெக்ட் ஆகுது. இது ஒரு என்ன கண்டக்டர் மூலம் பாஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது டிஸ்டன்ஸ் இது பண்ணதுனால இது ஒரு வேலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேலை பண்ண முடியுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடிஞ்சு இப்போ வேலை பண்ண முடியுது. எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் லேம்ப், ஈசர், சோல்டரிங், எலக்ட்ரிக்கல் கெட்டில்ஸ், எலக்ட்ரிக்கல் வெல்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட்னால தான் இது நம்ம பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் எஃபெக்ட். கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் பாஸ் த்ரூ எ சர்டன் டைப் ஆஃப் சீல்டு கிளாஸ் செல். கிளாஸ் செல்குள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுதுனா லிமிட் இலிமினேட் ஆகுதுன்னா என்னென்ன அந்த கேஸ் வந்து ஒளிரும் தன்மை இருக்கிறதுனால ஒளிரும் போது நம்ம லைட்டு லேம்பு எரியற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அது நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் டெய்லி லைஃப்பில். மெர்க்குரி லேம்பு, சோடியம் லேம்பு, குளோரசன் லேம்பு, நியான் லேம்பு பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம லைஃப் லேண்டட் லைஃப்ல என்னென்ன யூஸ் பண்ணுங்கிறது ஒரு சின்ன சிரிக்க வச்சுக்க பார்த்துட்டு போயிடலாம். லைட்டிங் லேம்ப்ஸ், நம்ம லைட்டு பூரா நம்ம லைட்டிங் பண்ணுறோம். ஹீட்டிங், ஹீட்டர், ஓவன்ஸு, பவரில் மோட்டார் ஃபேனு, டிராக்ஷனில் எலக்ட்ரோமோட்டிவ், லிஃப்ட்டு. இதை இப்போ நம்ம லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்ஷன், டிராக்டர்னு சொல்கிறோம்னா டிராக்ஷன். டிராக்ஷனால லிஃப்ட்டு, கிரேன், எலக்ட்ரோமோட்டிவ்ஸ்லாம் இழுக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்ஷன். இப்போ ட்ரெயின் கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூட அதை சேர்க்கலாம். ட்ரெயின்ஸு, ட்ரெயில் இதெல்லாம் இருந்தாலும் எலக்ட்ரோமோட்டிவ்ஸு. அப்புறம் லிஃப்ட்டு, லிஃப்ட்னால ரோப்பில் இறங்கி மேலே வருது, அது டிராக்ஷன். கிரேன் இது பொசிஷன் வேறு மாதிரி இருக்குது. இது ஹரிசெண்டரில் போகுது, அது வெர்டிகலாக போகுது. லிஃப்ட்டு வெர்டிகலாக போகுது, எலக்ட்ரோமோட்டிவ்ஸ்னால் ஹரிசெண்டரில் போகுது. கிரேன் அது கிரேன் வந்து நம்ம வேலை பண்ணுறதுக்கு. கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் டெலிஃபோன், டெலகிராஃப், ரேடியோ, வயர்லெஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா சினிமா, ரேடியோ, டிவியில் யூஸ் ஆகுது. மெடிக்கல், எக்ஸ்ரேஸ் எடுக்கணும், ஸ்டாக்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் ஆகுது. அப்புறம் கெமிக்கல் அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி அதோடய எஃபெக்ட்னால பேட்டரி சார்ஜிங், எலக்ட்ரோ பிளேட்டிங்லாம் பண்ண முடியுது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் டெம்பரரி மேக்னெட்டிக் யூஸ் பண்ணுறோம், மோட்டார் இதெல்லாம் இந்த ஜென்ரேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியுது. இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சக், அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், விளையாட்டு மெஷினில் பார்த்தீங்கன்னா சக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வெல்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. வெல்டிங் இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த வெல்டிங் பண்ணிட்டோம், அந்த வெல்டிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா, டிஃபெக்ட் ஐடென்டி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. எக்ஸ்ரேஸ் எடுத்து டிஃபெக்ட் கண்டுபிடிச்சி திரும்ப சரி பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, இந்த வந்து காமிக்க முடியும் போல எலக்ட்ரிசிட்டி டெய்லி லைஃப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன இது போட்டிருக்கேன். எல்லா இது வந்து விட்டு போகாத இடமே இல்லை நினைக்கிறேன், எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. யூஸ் ஆகுது பாருங்க, எல்லா ஃபீல்ட்லையுமே நான் சொன்னதை வந்து இந்த படமாக காமிச்சிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி, கம்யூனிகேஷன், லைட்டு, மீட்டிங்கு, கூலிங்கு, ஹீட், அதே மாதிரி மோஷன், பவர் எல்லாத்துலையுமே யூஸ் ஆகுது. அதே மாதிரி வானிலை, சப்ரீல கூட யூஸ் ஆகுது, எனர்ஜி ஸ்டேஷனில் யூஸ் ஆகுது, இன்வெர்டரில் யூஸ் ஆகுது, மைனிங்கில் யூஸ் ஆகுது, டெலிகாம் டவரில் யூஸ் ஆகுது, இன்னும் சொன்னோம்னா ஸ்பேஸ் சேட்டலைட்டோடு யூஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது, அதாவது கிட்டத்தட்ட எங்கேயுமே யூஸ் ஆகாமல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு. அதாவது ஆறாவது பூதம் சொன்னமே இருக்கணும், ஆறாவது பூதம்னு எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ வந்து கரண்ட், மின்னோட்டம் எத்தனை டைப் இருக்கு, மின்னோட்டம் எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் நேர் ஓட்டம், இன்னொன்று மாறி ஓட்டம். மாறி மாறி ஓடுறது ஏசி கரண்ட். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசின்னா நம்ம ஒரே சைடில் ஓடாது, மாறி மாறி ஓடும். அது வந்து நம்முடைய நாட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுருக்கீங்கன்னா 240 volt, அப்புறம் 50 cycles per second, இது ஸ்டாண்டர்ட். 240/50 hertz. நீங்கள் சில அப்ளையன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய அப்ளையன்ஸு, பல்பு, ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபிளில் இருக்கும், அது நீங்கள் பார்க்க முடியுங்க. எல்லாத்துலையுமே இருக்கும், பார்க்க முடியாது. ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் ஏசிடிசி
இப்ப டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இது பிரின்சிபல் இருந்து போயிடலாம். நம்ம வோல்டேஜ், வோல்டேஜ்னா அழுத்தம், கரண்ட்னா ஓட்டம், ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை. இது பாருங்க அடுத்து எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ்னா எலக்ட்ரானை ஃபோர்ஸ் பண்ணுது பாருங்க, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரான் மேக்னெட்டிக். எலக்ட்ரானை உள்ள அந்த கரண்ட்ல புலோகம் ஃபோர்ஸ் பண்றதுனால அதுக்கு எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ்னு பேரு. இதையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, வோல்ட்னாலே மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து பொட்டென்சியல் டிஃபரன்ஸ். The difference in EMF across two points called the potential difference. Electrical energy, ரெண்டு பாயிண்ட்ல வந்து வித்தியாசம் இருக்க காமிக்கும் போது காமிக்குது இன்புட், அது வந்து வோல்டேஜோடைய டிஃபரன்ஸ் காமிக்கிறது. இஎம்எஃப் அதாவது வோல்டேஜ் ரெண்டோடைய டிஃபரன்ஸுக்கு, ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையப்பட்ட டிஃபரன்ஸ் காமிக்கிறது தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பாருங்க ஒரு எடுத்து காட்டிருக்காங்க இந்த லைட்ல, ரெண்டு வோல்ட்டு எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ ஒரு பல்ப் பாருங்க, இதுலேருந்து ஃபைவ் வோல்ட் ஒன்று இருக்கு, த்ரீ வோல்ட் போய் ஏறியது, அதனால என்ன பண்றாங்க அது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஸ் டூ வோல்ட்ஸ். அந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து மாறிடுது, கன்வெர்ட் ஆகிடுது பொட்டன்ஷியல். அதாவது என்ன பண்ணால் ரெண்டு வோல்ட் வந்து லைட்டாக மாறிடுது, எலக்ட்ரிக் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறிடுது. எடுத்து ஓம்ஸ்லா, ரொம்ப முக்கியமானது பார்த்து வந்துட்டோம். ஓம்ஸ்லா, ஓம்ஸ்லான்னு என்ன, ஓம் விதி. The amount of current is proportional to the voltage applied to the circuit and inversely proportional to the resistance of the circuit. என்ன மீனிங்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஓம்ஸ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நேர் விகிதத்துக்கும் அவர் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர் விகிதத்துலையும் இருக்கு. மின்னோட்டம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த கரண்ட்டுக்கு நேர் விகிதத்துலையும் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர் விகிதத்துலையும் இருக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். படம் போட்டிருக்காங்க பாருங்க, கரண்ட் ஓடுது, ஓட்டம் ஓட்டும் போது என்ன பண்ணுறாங்க, அதனுடைய வோல்டேஜுக்கு நேர் விகிதத்துலையும் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர் விகிதத்துலையும் இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, வோல்டேஜ் இப்போ வோல்டேஜ் 20 வோல்ட்டாக இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடி கரண்ட் கண்டுபிடிக்கிறது, அது ஃபார்முலா அடுத்து முன்னாடி பார்ப்போம். இது பாருங்க வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸ், மின் அழுத்தம் பை மின்தடை, 4 ஆம்பியர். இதான் ஓம்ஸ் வந்துட்டோம். ஓம்ஸ் பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் சர்க்கிளாக போட்டிருக்கேன். இது நம்ம டேபிள்ஸ் மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பாருங்க நம்ம இது என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம மறைச்சிட்டு மிச்சத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம், வி பை ஆர். இப்போ பாருங்க ஐ கரண்ட் வேணும், கரண்ட்டை பற்றி கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணோம், வி பை ஆர். இதை எப்படி எடுத்துக்கணும், இதை நான் என்ன பண்ணுறேன் நான் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை வேணும் என்ன பண்ணோம், வோல்ட் பை கரண்ட் வி பை ஐ, வி பை ஐ இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ரைட்டு, வோல்ட் எடுக்கணும்ப்பா, வோல்ட் கண்டுபிடிக்கணும் என்ன வேணும், நம்ம ரெண்டு டேட்டா வேணும், என்ன வேணும்னா பாருங்க வியும் தான் இந்த கரண்ட்டையும் மின்தடை ரெசிஸ்டன்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, ஐனா வி பை ஆர், ரெசிஸ்டன்ஸ் வி பை ஐ, வோல்டேஜ்னா ஐ இன்ட்டு ஆர். இதை நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து வரதுல வந்து ரிலேஷன்ஷிப், இந்த அடுத்து வர பின்னாடி வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம அடுத்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், அடுத்த டாபிக் போகலாம். இப்போ ஓம்ஸ் லாவில் பற்றி பார்த்தோம்னா அந்த லா சொன்னேன் இல்லை, அதை சில எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த ஃபேன் வந்து ரெகுலேட் பண்ணுறோம் நமக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே, அந்த ஓம்ஸ் லா படி தான் வேலை செய்யுது. ரெகுலேட்டர் போடுறோம்னா நம்ம 1, 2, 3, 4, 5 நமக்கு எவ்வளோ பவர், நம்ம எவ்வளோ வேகத்தில் அந்த ஃபேன் ஓடணுமோ அது அந்த மாதிரி பவர் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால என்ன பண்ணது அது அது குறைச்சி கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஹீட்டர், ஹீட்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அது ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், அயன் பாக்ஸில் என்ன பண்ணுறோம் நம்ம வேணுங்க துணி தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கிறோம்னா சூடு எவ்வளோ வேணும் ஹீட் எனர்ஜி, அதுக்கு வந்து நம்ம ஓம்ஸ் லா தான். அதே மாதிரி இங்கே சார்ஜிங் பண்ணுங்க, இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, டேப் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது, ஒன்று ஒன்று தனித்தனியாக நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கு ஓம்ஸ் லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க கண்டக்டர் இன்சுலேட்டர்ஸ் என்ன பார்க்குறோம் நம்ம. கண்டக்டர்ஸ் என்ன, எளிதில் கடத்துறது, இன்சுலேட்டர்னா இன்சுலேட் பண்ணுறது, அது ஆப்போசிட் அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க இங்கே ஒரு இது படம் போட்டிருக்கேன், கண்டக்டர் என்ன பண்ணுது, ஃப்ரீயாக ஈஸியாக போயிடுது எலக்ட்ரான் அப்படின்ற கடகடெல்லாம் ஓடிக்கொள்ள, கடலாம் தட்டு தடங்கள்லாம் ஃப்ரீயாக போகுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மினிமம் எவ்வளோதோ இருக்குது ஆனால் ஃப்ரீயாக போகுது, இந்த தடையெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பவுண்டரி சின்ன லோப்பம்னு எல்லாம் ஓடுவாங்க தவிட்டு அந்த மாதிரி தாவி ஓடுற மாதிரி ஓடிடுது. இங்கே பாருங்க இன்சுலேட்டர்,
இன்சுலேட்டர் ரொம்ப கஷ்டப்படும், போகவே முடியல. இங்க மடிச்சுக்குது, இங்க மாட்டிக்குது, போகவே முடியல. இது இன்சுலேட்டர். இதாங்க அதை போட்டு கம்பேர் பண்ணிருக்கேன். ஒரு படம் பாருங்க, டிஃபரன்ஸ் கம்பேரிசன் பண்ணலாத. கண்டக்டர் சப்ஸ்டன்ஸ் தட் டிரான்ஸ்மிட் ஹீட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. இன்சுலேட்டர் இன்சுலேட்டர் ரெஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எலக்ட்ரிசிட்டி. ரெண்டுக்கும் பாருங்க, ஹீட்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் நான். கண்டக்டர் என்னது, மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தணும் ஆக்சுவலாக, அதான் எளிதில் கடத்தி. இன்சுலேட்டர்னா ரெண்டையுமே தடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அது வந்து இன்சுலேட்டர். அதுதான் இங்க காமிக்கிறாங்க. கண்டக்டர் பாருங்கன்னா ஃப்ரீயா தான், இந்த சொன்னாலும் இந்த காமிச்சல படத்துல எலக்ட்ரானை வந்து ஃப்ரீயா அனுப்பிச்சு விடணும். இன்சுலேட்டர் என்ன கண்டெயின் பண்ணுதுங்க, எலக்ட்ரானா உள்ள ஃப்ளோ பண்ண விடல. அடுத்து பாருங்க, மெட்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கடத்தியா இருக்கு. மெட்டல் எளிதில் கடத்தி யாராவது என்னென்ன பொருள் இருக்குது, மெட்டலாக இருந்தால் கண்டிப்பாக கடத்தணும். அது வந்து கடத்துறது இருந்தால் தான் மெட்டலாக இருக்க முடியும். ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல எடுத்துருந்தோம் நம்ம, நான் மெட்டல் வந்து வெப்பத்தை கடத்த இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நான் மெட்டல்ஸ். இங்கே பாருங்க, ஒரு இது கண்டக்டர் பாருங்க, இங்கே மெட்டல் இருக்கு. இன்சுலேட்டர்னா அதோட இன்னும் கன்சீல்டு. இது பாருங்க, இது வந்து கன்சீல்டு இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் சில உதாரணங்கள் பார்ப்போம். இது பாருங்க, சில்வர் மெட்டல் சொன்னோம்னா மெட்டல் நல்லா எளிதில் கடத்துது. சில்வர் காப்பர் அலுமினியம் வயர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது நல்லா கடத்துது, எளிதில் கடத்துது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் பெஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அது இந்த மெட்டல் காப்பர் சில்வர் அலுமினியம் வயர் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ரொம்ப யூஸ் பண்ண பர்பஸ். இன்சுலேட்டர் பாருங்க, இது கடத்ததுனால என்ன பண்ணுறது, அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இது அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த வேலையை படுத்துறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பிளாஸ்டிக் வயர் என்ன பண்ணுறாங்க, அந்த வயரில் என்ன பண்ணுறாங்க, கன்சீல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ரப்பர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் இந்த எலக்ட்ரிக் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸு போர்சலின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் வேலை பண்ணுற க்ளோஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, க்ளோ பார்த்தீங்கன்னா லெதர் இந்த மாதிரி கிளாத்தில் தான் இருக்கும் பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரெசிஸ்டன்ஸ் இன்சுலேட்டர்னால அது நம்ம யூஸ் பண்ணணும். சில பாருங்க, அடுத்து டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ். ரெண்டு சர்க்கியூட் இருக்கு, ஒன்று சீரியஸ், சீரியஸ்னா தொடர் கனெக்ஷன், பேரலனா பக்கம் பட்டு கனெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்னது, ஒரே சைடில் ஃபுல்லாக ஒரே வோல்டேஜ் தான் போயிட்டே இருக்கும். இது சீரியஸ். இது பேரலன் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக இப்போ ஒரு வோல்டேஜ் சிக்ஸ் வோல்டேஜ் போகுதுன்னா தனித்தனி பக்க பக்கத்துக்கு ஒவ்வொரு பக்கத்துக்குமே சிக்ஸ் வோல்டேஜ் போய்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வோல்டேஜ் மூணு எல்லாத்துக்கும் போயிட்டு இது புரிஞ்சுக்கிறது. என்னன்னா சீரியஸ்னா தொடர்பாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிறது வந்து பேரல் கனெக்ஷன். அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த காம்பனன்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆப்ரேட்டிங் நீட்ஸ். அது என்னன்னா ஒரே கரண்ட் தான் ஃபுல்லாக கவர், சர்க்கியூட் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன தேவைப்படுது தேவைப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவது, ஒரே சுவிட்ச் தான் இருக்கும் அதுக்கு. இது ஒரு சுவிட்ச் போட்டோன்னா அது அந்த சீரியஸ் கனெக்ஷன் ஆஃபோ ஆகும், ஆன் ஆகும், அவ்வளோதான். ஒரே ஒரு சுவிட்ச் தான், ஒரே கரண்ட் தான் ஃபுல்லோ ஆகும். ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் இப்போ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரெண்டே ஒரு சர்க்கியூட்டே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி போயிடும். இது ஹவுஸ் கோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது இந்த பண்டிகை காலையில் பார்த்துருக்கீங்க, சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு, அப்புறமா கோயில், அப்புறம் நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சீரியல் செட்டு போட்டு போய் சீரியஸ் செட்டுன்னு சொல்ல முடியும். நம்ம பேர் அதான் சீரியஸ் கனெக்ஷனா சீரியஸ் செட். அது என்னன்னா சீரியஸ் கனெக்ஷன் என்ன பண்ணுவோம், ஒரு பல்ப் கவனிச்சிருப்பீங்க, ஒரு பல்ப் ஃபீஸாக போச்சுன்னா இந்த சர்க்கியூட்டை என்ன பண்ணுவோம், உலா கட் ஆகிடும். திரும்ப என்ன பண்ணுவார் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு சின்ன ஒரு பல்பை போட்டு கனெக்ட் பண்ணி விடுவார், திரும்ப கண்டினியூஸாக ஓடும். அது சீரியஸ் கனெக்ஷன், அது ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் பேரலல் கனெக்ஷன் என்னன்னா ஆப்போசிட், இது டிவைட் பண்ணிடுது வோல்டேஜ், செப்பரேட்டாக போகும். சிக்ஸ் வோல்டேஜ் போகுதுன்னா அது செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக போகுது. நீ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சுவிட்ச் வச்சுக்கலாம், இது ஒன்று ஆஃப் ஆனால் கூட ஒன்று கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்கும். வேணுங்கிறப்ப நம்ம எதை வேணா ஆன் பண்ணிக்கலாம், எதை வேணா யூஸ் பண்ணும்போது வைத்து தேவைப்படுது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பில்டிங் பாருங்கன்னா ஒரு எக்ஸாம் போட்டுருக்கேன் கூட உள்ள எங்கே தேவைப்படுறது அவர் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ் வரிங்க பார்த்தீங்கன்னா இந்த பேரல் கனெக்ஷன் தான், டூ வே த்ரீ வே எத்தனையோ வை இருக்கிறாங்க ஜங்ஷன்லாம் வைக்கிறாங்க. என்ன காரணம்னா இந்த பேரல் கனெக்ஷன், எத்தனை சுவிட்ச் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை இடத்துல வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதை பற்றி பார்க்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு என்ன, எனர்ஜின்னா ஃபஸ்ட்டு என்ன,
எபிலிட்டி எனர்ஜி அது வேலை செய்யறதுக்கு அதுவுடைய எபிலிட்டி இருந்துச்சு அது எனர்ஜி எனர்ஜி அந்த எபிலிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சக்தி இருப்பாங்க அதுதான் எனர்ஜி அதோடைய எனர்ஜியுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் சிம்பல் வந்து ஜே அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னா தி ரேட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ்டு இன் ஏ சர்க்யூட் கால்குலேட்டட் பை மல்டிப்ளையிங் கரண்ட் டைம்ஸ் வோல்டேஜ் ஏன்னா பவர் சீக்வல் டு வோல்ட் இன்டு கரண்ட் அப்படின்னு முடிஞ்சுக்கலாம் எலக்ட்ரிக்கல் பவர் என்ன இருக்குன்னா பி சீக்வல் டு வோல்ட் இன்டு கரண்ட் எலக்ட்ரிக்கல் பவர்னு அதான் ரேட் ஆஃப் எனர்ஜி இதை என்ன பண்ணுவோம் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா பவரை அதுக்கு வந்து வாட் பேர் யூனிட் வந்து பவர் பண்ண மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வாட் அது சிம்பிள் வந்து டபிள்யூ வாட் இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஓம்ஸில் வச்சு தான் அந்த பார்த்தா மேத்மெட்டிக் ரிலேஷன் வச்சு என்ன பண்ண வோல்ட்டு கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண காமனாக யூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம பவர் கால்குலேஷன் பண்ணுறது எப்படி நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பவர் ஓம்ஸில் பற்றி தான் நம்ம அதனுடைய பிரின்சிபிள்ஸ் தான் ரிலேஷன்ஸை பற்றி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பவர் பாருங்க பவர்னா என்ன பவர் பாருங்க எனர்ஜி பை டைம் எனர்ஜி பை டைம் எனர்ஜி அது வாட் எனர்ஜி பை டைம் என்ன அது பவர் எப்படி கால்குலேட் பண்றது கிலோ வாட் அவர் அதாவது வாட் அவர் டைம் சேர்த்தோம்னா அது எவ்வளவு எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரியும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க இது பாருங்கள் இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அது ஒரு மீட்டர் கிலோ வாட்டர் ஹவரில் இருக்குது அது ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஓடுதுங்கிறத யூனிட் அது பேர் சொல்லுவாங்க அது வந்து நம்ம வீட்டில் அன்றாட எல்லா வீட்லேயும் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் இருக்குது பவர் ஃபேக்ட்ரியில் கூட இருக்கும் 3 phase 2 phase எல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் மீட்டர் எனர்ஜி மீட்டர் இருக்கும் அடுத்து ஓம்ஸ்லாம் ஒரு சார்ட்டு பாருங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் இது வந்து எப்படின்னா நீங்கள் டேபிள்ஸ் மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டு விதமாக போட்டிருக்கேன் ஒன்று பவர் ஒன்று ஒன்று நார்மல் ஒன்று ரெண்டுமே இருக்குது வாட்ஸ் பற்றி ரிலேஷனும் இருக்குது பவர் இது பற்றி நம்ம வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டினரியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் இப்போ கன்சம்ஷன் பற்றி இருக்குது அந்த சார்ட்டும் இருக்குது எப்படி கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணுற ரெண்டு சார்ட்டுமே இங்கே இருக்குது சரி மெஷர்மெண்ட் எப்படி பண்ண முடியும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஆம்பியர் யூனிட்டு அது வந்து அம்மீட்டர் அம்மீட்டரால் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அடுத்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் வோல்ட்டுக்கு யூனிட்டு வோல்ட் மீட்டரால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ண முடியும் அது ஓம் அதோடைய ஓம் மீட்டர் அடுத்து பவர் எப்படி பண்ண முடியும் அது கிலோ வாட் ஹவர் அது எனர்ஜி மீட்டர் அது நம்ம வீட்டில் போய் பார்த்தோம் எல்லா வீட்டிலும் யூஸ் பண்ணுறது எனர்ஜி மீட்டர் கிலோ வாட் ஹவர் யூனிட் யூனிட் மீட்டர் அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த மல்டி மீட்டர்னு ஒன்று புதுசாக வந்துருச்சு இப்போ இந்த ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க ஃபீல்டில் இது வந்து எல்லாமே அவர் பண்ண முடியும் நம்ம பாருங்க ஆம்பியர் வோல்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம இதை மெஷர்மெண்ட் பண்ண முடியும் இது ஒரு ஃபார்முலா டேபிள்ஸ் இருக்குது வோல்டேஜ் எப்படி ரெண்டு பேர் அதோட ரிலேஷன் என்ன அது அதேமாதிரி கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இப்போ சில எக்ஸசைஸ் இருக்குது பார்த்துட்டு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போயிடலாம் எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கால்குலேட் தி பவர் ரேட்டிங் ஆஃப் த லேம்ப் இன் த சர்க்யூட் இஃப் 0.25 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ் அண்டர் த வோல்டேஜ் இன் 240 வாட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா பவர் ரேட்டிங் கேட்குறாங்க லேம்ப் ஒரு சர்க்யூட்டில் எரியுது அதோடைய பவர் ரேட்டிங் என்னன்னு கேட்குறாங்க என்ன ஃபார்முலா பிசிக்கல் டு வோல்ட் இன்ட்டு கரண்ட் என்ன அங்கே பாருங்கள் ஃபார்முலா இது வந்து வேல்யூ அப்ளை பண்ணுறாங்க வோல்ட் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருங்க டேட்டா 240 வோல்ட்ஸ் கொடுத்துருங்க ஆம்பியர்ஸ் கொடுத்துருங்க வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை வாட்ஸும் வந்து அதனால் என்ன பண்ண பவர் ரேட்டிங் 60 வாட்ஸ் அப்படி பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் அடுத்து பாருங்க எ கரண்ட் ஆஃப் 15 ஆம்பியர்ஸ் ஃபுல்லோ த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஓம்ஸ் கால்குலேட் பவர் இன் கிலோ வாட்ஸ் கன்சியூம் இது பவர் எப்படி கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதாவது என்னென்ன எத்தனை ஆம்பியர் கொடுத்துருக்காங்க எத்தனை ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்சி கொடுத்து இதில் 3 ரிலேஷன் இருக்கு வோல்ட் இன்ட்டு
பவர் வாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் இன்ட் கரண்ட்டு, அப்புறம் ரெண்டு தடவை டூ டைம்ஸ் கரண்ட்டை இது பண்ணுறோம், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ். இது எந்த ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுவோம், டைம் இல்லாதனால என்ன பண்ணுறோம்னா, இந்த ஓம் பொண்ணை கொடுத்துருக்கோம் ஆம்பியர் 15 இன்ட் ஸ்கொயர் இன்ட்டு, எத்தனை கொடுத்துருக்காங்க ஓம் வந்து 10 மல்டிபிளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2250 வாட்ஸ். இப்போ வந்து கிலோவாட்டை கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ 1000 கிலோனா 1000 நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா கிலோவாட்டில் வந்து 2.25. கனெக்ட் பண்ணேன், ஒரு லைன்ல 200 வோல்டேஜ் போகுது, பல்ப் கன்சியூம் பண்ணுது. அது ஆம்பியர் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.95. அப்படின்னா கேட்குறாங்க அது அதனுடைய பவர் முன்னாடி கட்ட கேள்வி தான் கேட்குறாங்க. என்ன கொடுத்துட்டாங்க டைம், இது வந்து யூனிட் எத்தனை யூனிட் கேட்குறாங்க. இது என்ன கொடுத்துட்டாங்க, பவரும் கொடுத்துட்டாங்க, டைம் வச்சு நம்ம பெஞ்சு கால்குலேட் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் பவர் சிக்கல் டு வோல்டேஜ் அண்டு கரண்ட், வோல்டேஜ் கொடுத்தாச்சு ஆம்பியரும் கொடுத்துட்டாங்க, மல்டிபிள் பண்ணிட்டோம்னா பவர் வந்துருச்சு. இப்போ நம்ம யூனிட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்னா ஒரு டைமும் சேர்த்து பண்ணோம்னா ஒர்க் டன். அப்போ பார்த்தீங்கன்னா பவர் இன்ட்டு டைம் 182 ஹவர்ஸ் 2 hours போட்டிங்கன்னா இது வந்து 2.18 கிலோ வாட் ஹவர், அதாவது 2.18 யூனிட். இன்னொரு கணக்கு, find the current and the power consumed by an electric iron having 110 ohm resistance when fed from 220 volt supply. என்ன கேக்குறாங்க, கரண்ட் பவர் கண்டுபிடிச்சு, எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணிருக்கு அயன், அயன் பாக்ஸ் வந்து எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ இருந்து ஓம்ஸ்ல அப்படி என்ன பண்ணுவாங்க, கரண்ட் ஐ சிக்கு வி பை ஆர் ஃபார்ம்லா அப்ளை பண்றோம் வேல்யூஸ்ல. வோல்ட் பார்த்தீங்கன்னா 220, ரெசிஸ்டன்ஸ் ஓம் பார்த்தீங்கன்னா 110, என்னாச்சு 2 ஆம்பியர்ஸ். இப்போ எவ்வளோ நேரம் ஆயிடுது, இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பவர் கண்டுபிடிக்கிறாங்க. கரண்ட் இது பவர் கண்டுபிடிச்சாச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, கொடுத்த டேட்டா வந்து ஓம் வி பை ஆர் 2 ஓம்ஸ் ஆம்பியர்ஸ் வந்திருக்கு. திரும்ப என்ன பண்ணுறாங்க, பவர் வாட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. வாட்ஸோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அதனால் 220 வோல்ட்டு இங்கே ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டா ஆல்ரெடி கரண்ட்டோட வச்சு பார்த்தீங்கன்னா அது 440 வாட்ஸ். அந்த அயன் பாக்ஸ் வந்து 440 வாட்ஸ் ரேட், அது லேபிளில் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், விச் மெஷின் கன்வெர்ட்ஸ் எ மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ரெண்டு சிலைக்கு முன்னாடியே சொன்னேன் நான், 1வது 2வது சிலையில் மெக்கானிக்கல் எனர்ஜியை எந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது, அது என்ன மிஷின். இப்போ அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பேட்டரி, ஜெனரேட்டர், ஹீட்டர், அயன் பாக்ஸ். என்ன மாதிரி நினைக்கிறீங்க, ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர், அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஜெனரேட்டர் என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அடுத்த குவெஸ்டின், விச் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட், மின் ஓட்டத்துடைய யூனிட் அலகு என்ன, என்ன இருக்கும் பார்க்கலாம். ஆப்ஷன் ஆம்பியர், வோல்ட், ஓம், வாட், அதாவது கரண்ட் உடைய யூனிட். ஆம்பியர் தான் கரெக்டான ஆன்சர், மற்றதெல்லாம் ஆன்சர் தான், சரியான ஆன்சர் இல்லை.
அடுத்த குவெஸ்டின் விச் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், மின்தடையோட அளவு என்ன? அப்போ என்ன ஆப்ஷன்? ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, வோல்ட்டு, ஓம் கொடுத்துருக்காங்க, வாட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓம், ஓம்ல படி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுறோம், அதனால ஓம் அவ்வளோதான் இருக்க முடியும். நம்ம அதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஆன்சர் பாருங்க, ஆம்பியர் கிடையாது. வோல்ட்டும் கிடையாது, வாட்டும் கிடையாது, ஓம் தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எனி கண்டக்டர்? ஒரு கண்டக்டர் எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ வச்சுன்னா அது பேர் என்ன? என்ன கேட்குறாங்க? அது வோல்டேஜா, கரண்டா, ரெசிஸ்டன்ஸா, பவரா? என்ன சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம வோல்டேஜ் கிடையாது, ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, பவரும் கிடையாது, எலக்ட்ரிக்கல் கரண்ட். இது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் தான் அந்த கண்டக்டரில் கரண்ட்டு, அது பேர் எலக்ட்ரிசிட்டி. நம்ம அதோடய டெஃபினேஷன் தான் அது. விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அப்போசிங் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? மின்னோட்டத்தை தடை பண்ணுறது என்ன பொருள், என்ன சப்ஸ்டன்ஸ், அது என்ன பொருள் தடை பண்ணுது அப்படிங்கிறத கேள்வி பாருங்க. என்ன ஆப்ஷன் பார்ப்போம்? கரண்டா, வோல்டேஜா, ரெசிஸ்டன்ஸா, இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸா? கரண்டா இருக்க வாய்ப்பு இல்லை, கரண்ட் தான் ஓடுது, கூட எதிர்ப்பு. இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போஸ் பண்ணும். வோல்டேஜும் இல்லை, இஎம்எஃப் இல்லை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இங்கே கேள்வியிலே இருக்கு. இங்கே அப்போஸ் பண்ணுறது அப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆப்போசிங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம இதுதான் கரெக்டான. விச் இஸ் ஏ வெரி குட் கண்டக்டர், எளிதில் கடத்தி. இது ரொம்ப மிக எளிதில் கடத்தி அப்படின்னா என்ன? இதில் கொடுக்குறாங்க நாலு, இது நாலில் எது எளிதில் கடத்துறது அப்படின்னு கேள்வி பாருங்க. ஒன்று ஒன்று வந்து காப்பர், இன்னொன்று கேஸ்ட் அயன், இன்னொன்று ராட்டையன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, மெட்டல் தான். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம கண்டக்டர் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ், ஓகே. ஆனால் எல்லாம் கடத்துமா? இங்கே எல்லாமே மெட்டலில் தான் இருக்குது, எது கடத்தும் பார்த்துடலாமா? இப்போ கேசியன் கடத்துமா? கடத்தாது. ஸ்டீலு கடத்தாது, ராட்டையன் கடத்தாது, காப்பர், அந்த அலாய் ஸ்டீல். இப்படி பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல் தான் அதிகமாக கடத்தும், நல்ல குட் கண்டக்டர்ஸ், வெரி குட் கண்டக்டர்ஸ் அலாய் ஸ்டீல். அது காப்பர், காப்பர் தான் கரெக்டான. அடுத்த கேள்வி, விச் இஸ் ஏ மினரல் இன்சுலேட்டர், மினரல்னா தனிமம், தனிமம் இன்சுலேட்டர்னா இன்சுலேட்டர். இதில் நாலில் எது தனிமம், எந்த தனிமம் இன்சுலேட்டராக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறக்காங்க. நாலு தனிமம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள் கிளாஸு, இன்னொன்று குவாட்ஸு, இன்னொன்று மைக்கா, இன்னொன்று போர்சிலின். இப்போ பாருங்கள் எது கரெக்ட் பார்க்கலாம் நம்ம? கிளாஸ் கிடையாது, மினரல் கேக்கரி கிளாட், இது வந்து ஆக்சுவலாக மினரல் கிடையாது. இது மினரல்னா இயற்கையாக கிடைக்கிற தனிமம், நம்ம பூமியில் இயற்கையாக கிடைக்கிற தண்ணி பேர் தான் மினரல். கிளாஸும் இயற்கையாக கிடைக்கல, நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம குவாட்ஸு அது நம்ம ரெடி பண்ணுறோம், இயற்கை கிடைக்குது, பட் என்ன இன்சுலேட்டர் இல்லை. அது மைக்கா தான் கரெக்டான ஆன்சர், அது இயற்கையாக கிடைக்கிற மினரலில் கூட வராது. இன்சுலேட்டர் வந்து மைக்கா தான் கரெக்டான ஆன்சர். போர்சிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம், கிளாஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அது கிடையாது. அடுத்த கேள்வி பண்ணலாம், வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இ த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஓம்ஸ், நைன் ஓம்ஸ் அண்ட் ஃபைவ் ஓம்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். சீரியஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸை ஆக்சுவலாக மூணையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சீரியஸ் ஒரே போகிறதுனால ரெசிஸ்டன்ஸுடைய நம்ம மூணையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர், இந்த கேள்வி கரெக்டான ஆன்சர் இது சீரியஸில். ஆனால் வேற பேரில் இல்லை, வேற இது சீரியஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணையும் ஆட் பண்ணிட்டேன் கட்டணும். என்ன இருக்கு பாருங்க, நைன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ், இதை மூணு கூட்டோம்னா பன்னெண்டு பதினேழு வருது, பதினெட்டு செவன்டீன், செவன்டீன் ஓம்ஸ் தான் அங்கே கட்டணும். சீரீஸ்னால நம்ம மூணுமே மூணு ரெஜிஸ்டர்ஸ் உடைய ஓம்ஸை கூட்டிட்டோம்னா அதை கட்டணும், செவன்டீன் தான் கரெக்டான. விச் லா ஸ்டேட்ஸ் தட் தி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தி கரண்ட் பாசிங் த்ரூ எ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் இன்வெர்சல் ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ்? ஓம்ஸ் லாவை தான் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கரண்ட்டு மின்னோட்டம் க்ளோஸ் சர்க்கியூட்டில் போகும்போது நேர்வீதத்தில் இருக்கிறதும் வோல்டேஜுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர்வீதத்தில் இருக்கிறதும் பார்த்தோம் நம்ம, அதை தான் இங்கே கேட்குறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, வோல்டேஜ் பதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு காமிட்டாங்க. அது வந்து நம்ம இங்கே என்ன லான்னு கேங்க, நாலு ரூபா கொடுக்குறாங்க, நாலு ரூபா எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தது வந்து ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லாங்கிறது தான்
கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் வந்து இது மேக்னட்டிசம், இது நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இது வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒரு கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஆர் எவ்வளோ கம்மின்னு சொல்றாங்க, மின் தடை எவ்வளவா இருக்கும், என்ன கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், ஓம்ஸ் லால வந்து ஆர் சீக்வல்டு வி பை ஆர், வோல்டேஜ் பை கரண்ட். ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா 380/11.15 பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 33 என்ன வரும் பார்ப்போம்னா 4 லட்சம் கொடுத்துருங்க, 5 ஓம்ஸ், 23 ஓம்ஸ், 33 ஓம்ஸ், 43 ஓம்ஸ். இந்த ஃபார்முலா திரும்ப அப்ளை பண்ணுற பாருங்க, ஆர் சீக்வல்ட் என்னது, வி பை ஐ. இது கொடுத்துருக்க டேட்டா படி நம்ம அந்த ஃபார்முலா ரிலேஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். வி பை ஐ 380/11.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 33 ஆன்சர் வரும். இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு, வாட் இஸ் த கரண்ட். இங்கே என்ன கேட்டாங்க, ரெண்டு டேட்டா கொடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க, அதில் ஐ கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன ஃபார்முலா இருக்கு, ஐ சீக்வல் டு வி பை ஆர், வி பை ஆர். அதாவது அப்ளை பண்ணுறாங்க, என்ன ஆப்ஷன் வருது பாருங்க, என்ன பண்ணுறாங்க, வி பை ஆர் என்ன வரும், 220/50, 220 வைத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 41 வராது, 42 வருமா வராது, 43 44 தான் கரெக்டான. வோல்டேஜ் இங்க என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் கேட்கறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன பண்ண ரிலேஷன், ஓம்ஸ் லா வச்சு என்ன பண்ணணும், நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணணும், ஃபார்முலா ஐ இன்ட்டு ஆர். இங்க ஐ என்னது 0.44, அப்புறம் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 250, ரெண்டு மல்டிபிளை பண்ண என்ன வரும், அப்ராக்சிமேட்டாக 250/0.44 என்ன வரும், 110 வரும், 100 இல்லை, 105 இல்லை, 108 இல்லை, 110, இது சரியான. அடுத்து பாருங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஒரு 4 ப்ரொபோசனல் கொடுக்குறாங்க, இது எது கரெக்டாக இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ ப்ரொபோசல் டு 1/V, 1/V. அப்போ ஐ சீக்வல் டு ரெசிஸ்டன்ஸ், ஐ ப்ரொபோசனல் டு வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸா, இல்லை ஐ ப்ரொபோசல் டு ரெசிஸ்டன்ஸ் பை வோல்ட்டா. இது லா படி என்ன வரணும் ஆக்சுவலாக பாருங்க, என்ன பார்த்துருவோம், இப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்பர் இல்லை நம்ம, இதுவும் இல்லை, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஐ சீக்வல் டு, அதாவது கரண்ட் சீக்வல் டு வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸ், மின்னழுத்தம் பை மின் தடை. வாட் இஸ் த ஃபிலமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஃப் 6 வோல்ட் பல்ப் டிராஸ் ஏ கரண்ட் ஆஃப் 0.5 ஆம்ப். இது பாருங்க என்ன கேட்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்க சொல்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பல்பு 6 வோல்ட் பல்ப் என்ன பண்ணுது, அதோடைய கரண்ட் வந்து 0.5 ஆம்ஸில் ஓடிட்டு இருக்கு, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எத்தனை இருக்கும் பாருங்க, ஃபார்முலா என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டுபிடிக்கணும், ஆர் சீக்கிரத்து ஆர் வி பை வோல்ட் பை கரண்ட். இதை என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, வோல்ட் கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஸில், வோல்ட் 6 வோல்ட் டிவைட் பை 0.5 ஆம்பியர். அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸு, இது வந்து வோல்ட் பாருங்க, டிவைட் பண்ணீங்கன்னா 12 வோல்ட்ஸ் கரெக்டாக வரும். இது 10 வோல்ட் தவறு, 3 தவறு, 1.21 தவறு. அடுத்த கேள்வி, ஹவு மெனி வாட் செகண்ட் இன் 1 வாட் ஹவர். அதாவது 1 வாட் ஹவரில் எத்தனை செகண்ட் இருக்குங்கிறது கேள்வி. இங்கே பாருங்க, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 1 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்டு, 3600 செகண்ட். இங்கே 1 டன் எப்படி பண்ணுவோம் நம்ம, வாட்டில் வாட் ஹவர், வாட் ஹவர் பண்ணுவோம். அப்போ இங்கே வாட் ஹவரில் எத்தனை செகண்ட் இருக்கும், அப்போ 1 ஹவரில் 360 செகண்டுனா, அப்போ 1 வாட் ஹவர்லையும் 360 வாட் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, இது தவறு, இதுவும் தவறு, இது கரெக்ட்.
How much power does it consume in an electrical heater draws a current of 10 volts to 200 watts? ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர்ல 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ வச்சுனா 200 வாட்ஸ்ல எவ்வளவு கரண்ட் அது கன்சியூம் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. பவர் சிக்வல் டு V இன்டு I. எத்தனை வாட்ஸ் பாருங்க, அங்க என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் ரெண்டு மல்டிபிளை பண்ணா வரும். What is the resistance of an electrical iron if the rating of the electric iron is 220 watts and 500 watts? Electric iron rating கேக்குறாங்க, rating na R resistance கொண்டு போய் சொல்றாங்க. Rating பாத்தீங்கன்னா voltage கொடுத்துட்டாங்க, watts power கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன்ஸ்ல நம்ம ஃபைல் ஃபார்முலா பார்க்கணும். R equal to na e to the power e square divided by power. என்ன கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்கன்னா 220 வால்ட்ஸ் அது நம்ம இ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், பவர் டிவைடட் பை இது வாட்ஸ் இ ஸ்கொயர் பை பி பவர். இது வந்து இ ஸ்கொயரு இன்னும் பவர் எலக்ட்ரோமோட்டிவ் இஎம்எஃப் இது பவர் எனர்ஜி என்ன சாரி எனர்ஜி இது பவர். இது பண்ணோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இது தவறு இதுவும் தவறு இது கரெக்டான. அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, வாட் இஸ் த வோல்டேஜ் ஆஃப் அன் இம்மர்சன் ஹீட்டர். ஒரு இம்மர்சன் ஹீட்டர் இருக்கு, அது உடைய என்ன கேட்குறாங்க, வோல்டேஜ் கேட்குறாங்க. அவர் வாட்ஸ் கொடுத்துட்டாங்க, பவர் கரண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம இது பண்ணணும். இது ஃபார்முலா என்னன்னா வோல்டேஜ் ஈக்குவல் டு பவர் பை கரண்ட். பவர் என்னாச்சு 500, அதை வந்து கரண்ட்டால் டிவைட் பண்ண என்ன வரும் பார்ப்போம். இது கரெக்டாக பார்ப்போம், கரெக்டாக தவறு தவறு இது கரெக்டான இது. இச் லா ஸ்டேட்ஸ் அபவுட் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது ஓம்ஸ் லா கிடையாது, எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் தான் ஃபேரடேங்கிறத கண்டுபிடிச்சாரு, அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓம்ஸ் லா இல்லை, ஹூக்ஸ் லா இல்லை, லென்ஸ் லா தான். இது ஃபாரடேஸ் லாலேருந்து தான் அவர் இண்டக்ஷன் இது வந்ததுனால அது கரெக்டான ஆன்சர் கிடையாது, ஃபாரடே லா தான் கரெக்டான ஆன்சர். வாட் ஸ்டேன் இஎம்எஃப் ஸ்டேன்ஸ் ஃபார், இஎம்எஃப்னா என்ன, அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நாலு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா, எலக்ட்ரோமேட்டட் ஃபோர்ஸா. பார்ப்போம் நான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் கரெக்ட். எலக்ட்ரோமோட்டிவ் எலக்ட்ரானிக் கிடையாது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் கிடையாது, எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸும் கிடையாது, எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் தான் கரெக்ட். விச் யூனிட் எலக்ட்ரிக் பவர், பவருடைய யூனிட் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நாலு யூனிட் கொடுத்துருங்க, வோல்ட்டா ஓமா வாட்டா ஆம்பியரா. பவர் என்ன பார்த்தோம்னா வோல்ட்டு கிடையாது, அது வோல்டேஜோடைய பவர். யூனிட்டு ஓம் ரெசிஸ்டன்ஸு, ஆம்பியரோட கரண்ட்டு, இது பாருங்க வோல்டேஜ் வாட்ஸ் தான் கரெக்டாக. வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ இந்த பல்பு, இங்கே ஒரு பல்பு இருக்கு, இந்த பல்புல எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது ஐ கேட்குறாங்க. பின்னா டேட்டா கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்னது, ஐ சிக்வல் டு ரூட் ஆஃப் பவர் பை ரெசிஸ்டன்ஸ். ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 25 வரும், 25 ரூட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ், அதான் கரெக்டான ஆன்சர். இது நம்ம ஃபார்முலாவை நீங்கள் ஆமாம் வச்சுக்கிட்டீங்கன்னா டேபிள்ஸ் மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இதில் தான் வரும் நீ கேட்டால், இந்த பார்த்தீங்கன்னா 3-4 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் ஸ்டூடெண்ட்டு 1 இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினில் நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணி ஃபார்முலா நாம பண்ணி பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பவர் ரெக்கார்ட், இந்த பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த பல்பில் வந்து என்ன பவர் கேட்குறாங்க பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபார்முலா, இது ஆர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். கொடுத்துருக்க டேட்டா ஆறு,
இங்க ரேட்டுக்கு டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது பாருங்க, இது தவறு, இதுவும் தவறு, இதுவும் சரியான. What is the rated power if an adjustable resistor bears the following label? 1.5 kilo ohms, 0.08 ampere. என்ன கேக்குறாங்க, ஒரு அட்ஜஸ்டபிள் ரெஜிஸ்டர் இருக்கு, அதுல லேபிள் பண்ண பண்ணிருக்காங்க, லேபிள் என்ன உத்தர குத்திருக்காங்கன்னா 1500, 1.5 கிலோனா 1500 ஓம்ஸ், 0.8 ஆம்ஸ்ன்றாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, பவர் ரேட்டு கண்டுபிடிங்கப்பான்னு சொல்றாங்க. அது அழிஞ்சு போயிடுச்சு, அதை ஒரு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, என்ன ஃபார்முலா இருக்கு, பிஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, அதனால எந்த ஃபார்முலா ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, பிஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். அது ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இதை கிலோ வந்து நம்ம 1000 பேருக்கு 1500 ஓம்ஸாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம இதில் வந்து ஐஸ் ஸ்கொயர் வர்க்கம் பண்ணிக்கிட்டு பண்ண மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கரெக்டாக, இது தவறு, இது தவறு, கரெக்டான ஆன்சர். How much voltage is required to illuminate a 40 volt fluorescent lamp draws a current of 0.1 ampere? If fluorescent light இருக்கு, அதில் வோல்டேஜ் எவ்வளவு தேவைப்படுது, 40 வாட்ஸ் பல்ப் எரிய வைக்கிறதுக்கு 0.10 ஆம்பியர் இருக்கு, அது லைட் எரியுறதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படும், ஒரு கால்குலேஷன் பண்ண சொல்றாங்க. என்னென்ன வோல்டேஜ் ஈக்குவல் டு பி பை ஐ, பவர் கொடுத்துருக்காங்க, ஆம்பியரும் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுல இருந்து ஃபார்முலா இது பண்ண வரும், 40 ÷ 0.1 போட்டீங்கன்னா என்ன வரும், இது தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு, இது கரெக்டாக.